நின்றி நின்றி பேர் கனி பார் போயிட்டே இருக்க நின்றி மச்சான் போலீஸா மேடம் அவங்க அம்மா எங்க போயிட்டு வர வேலைக்கு எங்க வேலை செய்யற சாஃப்ட்வேர் கம்பெனில டெய்லி இந்த டைம் தான் வருவியா லேட் ஆயிடுச்சு ஏதோ நான் வர போக ஆச்சு இல்லைனா காவலன் ஆப் வச்சிருக்கியா அப்படின்னா இந்த ஆப் வச்சிருக்கியா உங்ககிட்ட இது என்னன்னு தெரியுமா உனக்கு முதல்ல தெரியாது முதல்ல உன் போன் எடுத்து இதை டவுன்லோட் பண்ணு நைட்டு 12 மணி ஆனாலும் 1 மணி ஆனாலும் நீ தனியா வந்தாலும் உன் பின்னாடி 100 போலீஸ் இருக்க சமம் புரியுதா முதல்ல இதை ஏத்து ஓகே மேம் வந்து உட்காரு உன் வீட்டில் விட்டுட்டு போற எல்லாருக்கும் வணக்கம். என்னோட அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு நன்றி. நான் உங்களை ஏன் இங்கே வரச்சோன்னேன்னா, எங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து உருவாக்கின காவலன் ஆப் மக்கள் மத்தியில் சரிவர சென்றடையில. இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான காலத்தில் மக்கள் அத்தனை பேருமே ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறாங்க, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்க, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறாங்க, இன்னும் பல ஆப் யூஸ் பண்ணுறாங்க. இந்த காவலன் ஆப்பை டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தினா அவங்களுக்கு பாதுகாப்பாகவும் பலமாகவும் இருக்குங்கிறத நாங்கள் உறுதியாக சொல்ல முடியும். இதை மக்கள் மத்தியில் உங்க மூலமா கொண்டு போய் சென்றடைய செய்யணும் அப்படிங்கறத நான் விரும்புறேன் சார். ஏற்கனவே 100 நம்பர் கொடுத்துருக்கிறோம் அவசர தேவைக்கு. இந்த SOS அப்படிங்கிற இந்த ஆப்புக்கும் அந்த 100 அவசர உதவி நம்பருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? 100 பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பரிச்சயமான நம்பர் தான். ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க காவல்துறை விரைந்து அதை ஆய்வு செய்யறதுக்கு பதிலா, ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்கூட்டியோ இல்ல சம்பவம் நடக்கும் போதே அதை தடுக்கக்கூடிய வாய்ப்பும் வசதியும் இந்த காவலன் SOS ஆப் மூலமா நம்ம செயல்படுத்த முடியும் சார். இது கொஞ்சம் புரிய முடியும் சொல்ல முடியுங்களா? கண்டிப்பா. இப்போ இந்த SOS பட்டனை நீங்க அழுத்தணும் பாத்தீங்கன்னா GPS மூலமா நீங்க இருக்கக்கூடிய கரண்ட் லொகேஷனை பதிவு பண்ணும். அங்க நடக்கக்கூடிய சம்பவங்களை 15 வினாடி கேப்சர் பண்ணி கண்ட்ரோல் ரூமுக்கு அனுப்பிச்சிடும். 5 நிமிடத்தில் எங்கள் காவல்துறை டிபார்ட்மெண்ட்ல ரோந்து பணியில் இருக்கக்கூடிய காவலர்கள் அங்கு விரைந்து வந்து விடுவார்கள் சார். சிக்னல் இல்லைன்னா இந்த மெசேஜ் எப்படி சார் உங்களுக்கு வந்து சேரும்? செல்போன்ல சிக்னல் இல்லாட்டாலும் அந்த மெசேஜ் எங்களுக்கு வந்து சென்றடையும். அது மட்டும் இல்லாம இந்த ஆப் தமிழ் மற்றும் இங்கிலீஷ் இந்த 2 மொழியிலும் இயங்கும். இப்ப கூட 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பேபி மிஸ்ஸிங். எங்க டிபார்ட்மெண்ட் தரப்புல இருந்து பல இடங்கள்ல தேடினாங்க. அதே சமயத்துல இந்த மிஸ் ஆன குழந்தையோட நண்பர்கள் அந்த இடத்தை கண்டுபிடிச்சு SOS ஆப்பை பயன்படுத்தினாங்க. உடனே எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்த இன்ஸ்பெக்டர் அனல் கண்ணன் அந்த இடத்துக்கு விரைந்து குழந்தையும் காப்பாத்தி குற்றவாளியையும் கைது செஞ்சாங்க. இவங்க தான் அந்த SOS ஆப்பை பயன்படுத்தின குழந்தைகள். இந்த SOS செயலியை பத்தி பொதுமக்களுக்கு இன்னும் போதுமான விழிப்புணர்வு இல்லை. ஆகையால் பத்திரிகையாளர் நீங்க இதை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது என் தாழ்மையான வேண்டுகோள். நன்றி சார். இது எங்களுடைய கடமை. இதை மக்கள் மத்தியில் கொண்டே சேர்க்கறது எங்களுடைய பொறுப்பு. நிச்சயம் கொண்டே சேர்ப்போம். இங்க வந்த பத்திரிகையாளர் அனைவருக்கும் நன்றி.
கூப்பிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. யாருக்கு கூப்பிடுற? உன் பேர் என்ன? ஐயோ, சாரி சிஸ்டர்.